हाई फ्रेंड्स वेलकम टू डू फूड चैनल इनकी वीडियो रोमे सुलभमे नोम सवान तुरमा एप्ली पड़ला पाकपर पद निषे मुड़चरला सो वांग एप्ली पड़ला पाकल कुरमा पड़ेद ना कट तट नालु टेबिस्पून अल्वकेंगा तुवेटे मिक्सर जार सेल अर तुं पट सेल अड़े और तुंड इंजी मूणु पचमिग नालु पल पूंडु सेत्तरलाम इप्पो टी स्पून पेरिंजीरगम सेत्तरलाम अर टी स्पून सीरगम सेत्तरलाम इदेल्लाम सेत्तिट्टु कोंजमा तण्णी आड पण्णिट्टु इदै नल्ला पेस्टा अरच्चेडुत्तुक्कणुम इप्पो पारुंग इंद मादिरि नल्ला पेस्टा अरच्चेडुक्कणुम इप्पो ओरु कडायिल रेंडु टेबिल स्पून एण्णै सेत्तरलाम एण्णै सेत्तिट्टु एन सूडानद अद मूण क्राबू सेतरल ना वासम अद्कुर सैज वंगयते ना कट पड़ी इतमी सेतरल सेत ना वद ना हई फ्लेम वे वद इतकूर करवल सेतरल वंगय ना कलर चेजा वे ना वदकटेकन பாருங்க இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட நாலு தக்காளியே இந்த மாதிரி பொடியா நறுக்கில சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்ல வதக்கி விடுங்க இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்ல வதக்கி விடுங்க தக்காளி நல்ல வேகணும் நல்ல மஷி ஆகணும் அந்த அளவுக்கு இத வதக்கி விடுங்க இது ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரை ஆகும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதல இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துறலாம் அதுக்கு 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்க போறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துறலாம் அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துறலாம் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டு இப்போ இதல 2 கப் அளவு தண்ணி சேர்த்துறலாம் நரே தண்ணி சேர்க்க வேண்டாம் 2 கப் அளவு போதுமானது தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க குருமா இப்போ லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஃப்ளேம் மீடியத்துக்கு மாத்திக்கோங்க மாத்திட்டு நம்ம அரைச்சு வச்ச மசாலா விழுதுகளை இதல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா இது கொதிக்க விடலாம் அப்பதான் நமக்கு கட்டியான கிரேவி கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்ல கட்டியா கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்துறலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி கீரை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயாச்சு ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம் இத சப்பாத்தி கூட பூரி கூட இட்லி தோசை எல்லாத்துக்கும் இது ரொம்ப சூட் ஆகும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू फ्रेंड्स